தன் மீது ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அரசியல் வாழ்க்கையில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமி பகிரங்கமாக தெரிவித்தார். சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், போலி ஆவணங்களை தயாரித்து இந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கு மேயர் பதவியை துஷ்பிரயோகம் செய்துள்ளார் மா சுப்பிரமணியன் என்று குற்றம் சாட்டினார். ஒரு அரசியல்வாதியாக இருக்கும் அவர் தொழிலாளர் குடியிருப்பில் மேல்கூரையை கட்டினேன் என்பது எவ்வாறு முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர், திருவண்ணாமலையில் தனக்கு 1000 ஏக்கர் நிலம் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் தனக்கு இருப்பதோ 40 ஏக்கர் மட்டுமே என்று தெரிவித்த அவர், தன் மீது ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அரசியல் வாழ்க்கையில் இருந்து விலகி கொள்கிறேன் என்று பகிரங்கமாக தெரிவித்தார். நீங்கள் வீடு கட்டி எப்பொழுது வீடு கட்டினீர்கள், அதற்கு எப்பொழுது வரி விதித்தீர்கள்? அப்படி அவசர அவசரமாக ஒன்று மொத்தமாக சேர்ந்து வரி விதிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் கட்டிய போதே வரி விதிச்சிருக்கலாமே, 2007 தானே நீங்கள் வரி விதிக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி ஏன் வரி விதிக்கலை? அப்போது வரைபட அனுமதி பெறலை, வரைபட அனுமதி பெறலைன்னா அந்த கட்டணம் இடிக்கப்பட வேண்டிய கட்டணம் வந்து மாநகராட்சி மேயராக இருந்தவருக்கு தெரியுமா தெரியாதா? வரைபட அனுமதி பெறலை, அது சிட்கோ ப்ராப்பர்ட்டிங்கிறாரு. அப்போ சிட்கோ ப்ராப்பர்ட்டியில் போய் வரைபட அனுமதி இல்லாமல் வீடு கட்டினா அதுக்கு பேர் என்ன? அவர் ஏன் அதில் போய் அப்படி வீடு கட்ட எப்படி கட்ட முடியுமா? வேறு யாராவது ஒருத்தர் கட்ட முடியுமா அப்படி? அப்போது அவர் இந்த ப்ராப்பர்ட்டியை சிட்கோ இடத்தை திட்டமிட்டு அதிகார துஷ்பிரயோகம் செய்து அதில் தான் இப்போ அவர் மேலே பல செக்ஷனில் வழக்கு இருக்குது. இப்போ பாஸ்ட் எழுது, ஆமாம், அதாவது செக்ஷன் 420, செக்ஷன் போலி பத்திரம் தயாரித்தல் 464, 466 பொது ஆவணங்களை போலியாக தயாரித்தால் அவருக்கு அவர் சொல்கிறாரு, என்ன பார்த்து சொல்கிறாரு, நான் அதை பின்னாடி வர்றேன். போலியாக தயாரித்தால் அதற்கு 7 வருடம், 468 ஏமாற்றுவதற்காக ஆவணங்களை தயாரித்தால் 7 வருடம். அவர் எத்தனை செக்ஷனில் இருக்கார் பாருங்கள், இதில் 7, அதில் 7, அதில் 7, முகையல் 21, 22, 23 வருஷம் 6 மாதம் புரிகிற தண்டனை கிடைக்கிற அளவுக்கு அவர் வந்து எல்லாத்தையும் தயாரித்திருக்காரு. ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் இவை எல்லாமே ஆவணங்களாக விஜிலன்ஸ் துறையால் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் என்ன போய் கேட்குறாரு, நான் ஒரிஜினலாக நான் கவர்மெண்டா, நான் அத்தாரிட்டியால் சட்டம் அனுமதித்தால் நீங்கள் அந்த நகல்களை, உண்மையான தகவல்களை நீங்கள் பார்க்கலாம். அவர் மீது இருக்கிற வழக்கே நான் 420, இது வந்து போலி ஆவணங்களை தயாரித்து அந்த சொத்து. சரி, இல்லை, இவர் வீட்டை இடித்து கட்டுவதற்கு, வீட்டை இடிப்பதற்கு அனுமதி பெற்றாரா? சிட்கோவிடம் வந்து அனுமதி பெறணும்ல, சிட்கோ இடம்ங்கிறாரு. சிட்கோ இடத்தை அதில் இருக்கிற வீட்டை இடிப்பதற்கு யாரிடம் அனுமதி பெற வேண்டும்? சிட்கோவிடம் அனுமதி பெற வேண்டுமா இல்லையா? அப்போ அவர் அனுமதி பெறாமல் இவரே இடித்திருக்கிறார் என்றால் இதற்கு என்ன பெயர்? இதை கேளு, நீங்கள் நான் சொல்கிறது மட்டும் அவரை கேளுங்க, கேட்டு பதில் பெறுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் சிட்கோ இடத்து பிள்ளை கட்டிடத்தை ஏன் இடித்தார்? இவருக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? வீட்டை கமலநாதன் பெயரிலும் எஸ்கே கண்ணன் பெயரிலும் இருந்த அந்த வீடு இடிக்கப்படுகிறது. அப்படி இடிக்கப்படுவதற்கு சிட்கோ அனுமதி பெற வேண்டும், அதை அனுமதி பெற்று இடித்தாரா? இது முதல் கேள்வி. தயாரித்து இந்த சொத்தை அபகரிப்பதற்காக அவர் மேயர் பதவியை துஷ்பிரயோகம் செய்தார் என்பதுதான் குற்றச்சாட்டே தவிர, நீங்கள் அங்கே எப்படி குடியேறினீங்க, நீங்கள் அங்கே உள்ளே வர்றதுக்கு எது அடிப்படை, யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தால்? அது தொழிலாளர் குடியிருப்பு. தொழிலாளர் குடியிருப்பில் இருக்கின்ற அந்த குடியிருப்பை பெறுவதற்கு தொழிலாளர்கள் தான் பெற வேண்டும், வாரிசுகள் தான் பெற வேண்டும். ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்ற மா சுப்பிரமணியன் தொழிலாளர் குடியிருப்பில் மேல்கூரையை நான் கட்டினேன், பெற்றேன் என்று சொல்வது எப்படி நியாயமானதாக, தர்மமானதாக இருக்க முடியும்? அது சிட்கோ ப்ராப்பர்ட்டி.